பாத்தியாடி, எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போறான் பாரு. என் தம்பிங்கிறதுக்கா சொல்லல, இந்த மாதிரி மனசு எல்லாருக்கும் வராது. கண்ணு உனக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அழாது, நீ நகையில எடுத்து மாட்டிக்கோ, அழக்கூடாது. இந்த பாரு, நான் சுகன்யா சாரனே அனுப்பி வைக்கிறேன், சரியா? அழாதம்மா, அழாது, ரெடியாகு, அழக்கூடாது. எங்க போறீங்க? தேங்க்ஸ் வளர்மதி. இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி உன்னை எனக்கு தெரியாது, வந்த அப்புறம் கூட என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆனா என்ன காரணத்தினாலயோ நான் ஆசைப்பட்டது நடக்கணும்னு நீ விரும்புற, அதுக்காக நீ எவ்வளவோ ஸ்டெப் எடுத்த. எல்லாமே தோத்து போச்சுனா கூட எனக்காக ஸ்டெப் எடுத்த உனக்கு நான் நன்றி சொல்றதா மோர. நான் இதெல்லாம் கேட்டனா, எங்க போறீங்கன்னு கேட்டேன். தெரியல, இப்போதைக்கு இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போறேன், அப்புறம் ஊரை விட்டு போறேன், கடைசியா இந்த நாட்டை விட்டு போறேன். போய் தானே தீரணும். என்ன நீங்க விளையாடுறீங்களா? நான் என்ன சொன்னா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு வளர். சௌந்தர்யா தன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. பிரேக்அப் பண்ணிக்கலாமான்னு அவ வாயிலிருந்து வந்த வார்த்தை இன்னும் என் காதலியே நிக்குது. வேணாமே, இத பத்தி இன்னும் பேச ஆரம்பிச்சா நானே வெக்கப்படுற அளவுக்கு அழுதுருவேன் நினைக்கிறேன். ஏன் ஆகாஷ் நீங்க இப்படி இருக்கீங்க? சௌந்தர்யா என்ன மாதிரியான நெருக்கடியில இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? பத்தாத குறைக்கு பெரிய பவர் அவளை வச்சு பெரிய சீன் கிரியேட் பண்ணிட்டாரு. இத்தனை பேர் கூடி இருக்கிற இடத்துல தன்னோட அப்பாக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவ அப்படியெல்லாம் சொன்னா. அவ என்ன உங்களை வெறுத்து போய வேண்டாம்னு சொல்லிருக்கா? விரும்பி சொன்னாலோ வெறுத்து சொன்னாலோ ஆனா சொல்லிட்டா, இதுக்கு மேல என்ன இருக்கு? ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அவளை இந்த மாதிரி சொல்ல வச்சிருச்சு. இருக்கலாம், பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும் நான் போய் கலாட்டா பண்ணி நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண விஷயத்த ஓபனா உடைச்சு ஏன் நான் அவ கழுத்துல தாலி கூட கட்டக்கூடாதுன்னு உனக்கு தோணலாம். அது ஒண்ணும் செய்ய முடியாதது இல்ல. ஆனா லைட்டா ஸ்மெல் பண்ணி பார்த்தா வாசனையா இருக்கிற பூ கூட கசக்கிட்டு மோந்து பார்த்தா நாரத்தான் செய்யும். காதலும் அந்த மாதிரிதான். எந்த வடிவத்துல ஆரம்பிச்சதோ, எந்த வாசனையோட பூத்ததோ, அதே வடிவத்தோட அதே வாசனையோட கடைசி வரைக்கும் இருக்கிறதான் காதலுக்கு அழகு. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன், நான் கடுப்பாடுவேன். என்ன பெரிய தியாகம் நினைப்பா உங்களுக்கு? ஆகாஷ், நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த வீட்டுல யாருக்கோ இன்னும் உங்க லவ் மேட்டர் தெரியாது. அது தெரியப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்க தான் உருவாக்கணும். அவங்க அவங்களுக்கு as of now எது சரின்னு படுதோ அதை தான் அவங்க பேசுறாங்க, அதை தான் அவங்க செய்யறாங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு, உண்மை வேற. சௌந்தர்யாவும் நானும் லவ் பண்றோம், எங்களை சேர்த்து வைங்கன்னு இப்ப வரைக்கும் நீங்களும் ஒரு வார்த்தை கூட சொல்லல, அக்காவும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்போ வருத்தப்பட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? வருத்தம்லாம் எதுவும் இல்ல வளர்மதி. சௌந்தர்யா தெளிவா தான் இருக்கா. அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லல, என்ன வேண்டான்னு சொல்லல, வெறுக்கிறதாவும் சொல்லல. ஆனா ஒரு காதலுக்காக குடும்பத்தோட கௌரவத்தையும் அவங்க அப்பாவோட மரியாதையையும் இழக்க வேண்டான்னு தான் நினைக்கிறா. அது எப்படி நான் தப்புன்னு சொல்லுவேன்? இதுல நான் பெருசா அவங்க அப்பா பெருசாங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. இன்ஃபேக்ட் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவகிட்ட போய் நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும்போது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உன் பெரிய பாசப்பட்ட மாதிரி கண்ண மாமாவை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் கஷ்டம். ஆனா நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா உங்க மொத்த குடும்பத்துக்கும் கஷ்டம். அன்னைக்கு நிச்சயதார்த்தம் அப்போ சௌந்தர்யா அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரே, ஞாபகம் இருக்கா உனக்கு? என் பொண்ணு மட்டும் வேற யாரையாவது லவ் பண்றான்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நிமிஷமே என் உசுறு போயிடும். ஒருவேளை என்ன பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு அவளோட அப்பா முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் கதர்னது, துடிச்சது, நெஞ்ச புடிச்சு விழுந்தது. தேவையா இதெல்லாம்? விட்டுருவாளர், நான் போறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆகாஷ், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதான் சொல்லுவேன். அக்கா விரும்பி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லல. கண்ண மாமாவோட கல்யாணம்ங்கிறது அவ தலையில கட்டி வைக்கிற மாதிரி வச்சு திணிக்கிறாங்க.
பழகின பாவத்துக்காகவாவது அவள அதல இருந்து நீங்க காப்பாத்த வேண்டாமா? அவ கஷ்டப்பட்டா உங்களுக்கு பரவாயில்லையா? ப்ளீஸ் எனக்காக போய் அவள இன்னொரு தடவை கன்வின்ஸ் பண்ணுங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு வளர். ஆனா எனக்கு இருக்கே அந்த காதல் ஜோடி மட்டும் வந்து காரியத்தை கெடுக்காம இருந்திருந்தா இன்னேரோ அக்கா உங்க கூட வந்திருப்பா. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உங்க வாழ்க்கைய டிசைட் பண்றதுக்கு நீங்க எப்படி ஆகாஷ் அனுமதிக்கலாம்? அப்டினா இவ்ளோ நாள் நீங்க காதலிச்சதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையிலேயே அது காதல் தானா? காதல் தானா இப்படி தான் அது கழட்டி விட்டுட்டு போக சொல்லுமா? வடர்மதி ஐம் சாரி ஆகாஷ், எனக்கு இது அப்படிதான் படுது. சந்தர்ப்ப சூழ்நிலைய காரணமா காட்டி அவ கழட்டி விடுறதும் அவளுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு நீங்க கழட்டி விடுறதும் தான் இந்த காதலோட கிளைமேக்ஸ்னா கேவலமா இருக்கு. விட்ட இடத்த பிடிக்கணும், தோத்த இடத்துல ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. இவ்ளோ கஷ்டத்தையும் மீறி நீங்க அவ கழுத்துல தாலி கட்டினீங்கன்னா அப்போ நீங்க ஆம்பளை. அப்படி பண்றதை விட்டுட்டு பாரதி ராஜா படத்துல வர ராஜா மாதிரி தியாகம் பண்ணிட்டு போறேன்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? தயவு செஞ்சு போங்க ஆகாஷ், இன்னொரு தடவை அவகிட்ட பேசுங்க, எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சௌந்தர்யா நீ போய் தானே சொன்ன? இப்ப என்னடா? இங்க பாரு, நான் எதை பத்தி கேக்குறேன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து நிக்கிறேன்னு அதுவும் உனக்கு நல்லா தெரியும். மரியாதையா உண்மையை சொல்லு, எதுக்காக அப்படி பேசுன? பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு எதுக்கு சொன்ன? உண்மையிலேயே உன்னோட மனசு அந்த மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காது சௌந்தர்யா, எனக்கு அது நல்லா தெரியும். அவ்வளவு தெளிவா பேசினதுக்கு அப்புறமும் இப்படி வந்து கேக்குறிய? எனக்கு வேற வழி இல்ல ஆகாஷ், எனக்கு என்ன பத்தி மட்டும் நினைக்காம என் குடும்பத்தையும் நினைச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என் அப்பா அம்மா முகத்துல கரிய பூச நான் விரும்பல. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. விட்டுரு விட்டுருனா? எப்படி உன்னை விடுறது? நெஞ்ச தொட்டு சொல்லு சௌந்தர்யா, உன்னால என்ன மறக்க முடியுமா? மறந்துதான் தீரணும், ஏன்னா எனக்கு விதிச்சது இதுதான். நான் மறந்துடுவேன் ஆகாஷ், நிஜமாவே உன்னை மறந்துடுவேன். முடியாது சௌந்தர்யா, உன்னால சத்தியமா முடியாது. இல்லடா நிஜமாவே முடியும். மனசு கல்லாக்கிக்கிட்டுதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூழ்நிலைக்கு என்னால பழகிக்க முடியும். ஏன்னா என்னை இங்க பாக்குற அத்தனை பேரும் நான் பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறவங்க. நான் சின்ன வயசுல இருந்து பழகினவங்க. இதெல்லாம் நேத்து வந்த உறவு இல்லடா. அப்போ நான் ஒருத்தன் தான் நேத்து வந்தவன் இல்ல? I'm so sorry ஆகாஷ், அதுதான் உண்மை. வேணடா, திரும்ப திரும்ப என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத, உன்னால அது முடியாது. ஏன்னா நான் காதல தலை முழுகிறதுக்கு முன்னாடி என் டைலமாவ தலை முழுகிட்டேன். என்ன ஆனாலும் என் வாழ்க்கை கண்ணம் அம்மாவோட தானே, மனசால நான் முடிவு பண்ணிட்டேன். போய் நீ போய் சொல்ற. இல்ல ஆகாஷ், நான் பேசுறது சத்தியம். ஓ அப்படின்னா மனம் இடையில உன் கண்ண மாமா பக்கத்துல உட்காந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம கண்ணம் கையால உன்னால தாலி கட்டிக்க முடியுமா? முடியும் ஆகாஷ், என் மனச நான் அதுக்கு தயார்படுத்திக்கிட்டேன். இல்ல போய் நீ நடிக்கிற. இதுக்கு என் பதில் என்ன தெரியுமா? என் கல்யாணத்துல நீ கடைசி வரைக்கும் இருந்து என்ன பிளஸ் பண்ணிட்டு போ. உசுரே உசுரே குடும்பத்தோட சந்தோஷத்தை பலி கொடுக்க எனக்கு மனசு வரலடா.
காதல்னா வலி இருக்கும்னு தெரியும் ஆனா வலிதான் நமக்கு வாழ்க்கை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆகாஷ் என்ன லவ் பண்ண பாவத்துக்கு நீ எதுக்கு வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும் இப்ப நினைச்சு பாக்குறேன் நான் லவ் பண்ணிருக்கவே கூடாது எனக்கு அந்த தகுதி இல்ல ஆகாஷ் கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப பாசம் ஒரு போதை மருந்து மாதிரி ரத்தம் முழுக்க ஏறி கிடக்கு என்னால மேல முடியல ஆகாஷ் உதறிட்டு ஓடிடலான்னு சுலபமா நீ சொல்லிட்ட ஆனா உடம்புதான் உன் கூட வருமே தவிர என் உசுறு இங்க தாண்டா சுத்திட்டு இருக்கும் அதனால தாண்டா சொல்றேன் என்ன மன்னிச்சிரு ஆகாஷ் தயவு செஞ்சு என்ன மறந்துரு பிளீஸ் உசுரே